friends, இன்னைக்கு நம்ம ஜீரா ரைஸ் குக் பண்ண போறோம். அது எப்படி சமைக்கலாம் பார்க்கலாமா? வாங்க போலாம் வீடியோக்குள்ள. வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துச்சிங்க, ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டிங்க. பட்டை, பூவு, கிராம்பு, பே லீஃப், சின்ன சீரகம் 3 டீஸ்பூன் எடுத்துச்சிங்க. 2 கப்பு அரிசி, பஸ்மதி அரிசி கழுவி வச்சுருக்கேன். நெய் 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்ம சமைக்கலாம். மொதல் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ரைஸ் குக்கரில். மொத்தம் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, பூவு, கிராம்பு, பேலீஃப் போட்டு தாளிக்கலாம். கிண்டி விடுவோம், அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அது அந்த பட்டை, பூவு, கிராம்பு எல்லாம் வந்துடணும்னா அந்த வாசனை வரும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த 3 டீஸ்பூன் சின்ன சீரகம் போடுவோம். போட்டு அந்த எண்ணெயில் விடுவோம், அது வேகட்டும். நல்லா வேக விட்டுட்டு பிற்பாடு நம்ம அனியன் போடுவோம். வெங்காயம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறுவோம். பச்சை மிளகா 5, இது அவ்வளோ உரப்பாக இருக்காது. ஸோ இது போட்டு நல்லா கிளறி விடுவோம். இப்போ நம்ம அரிசியை கொட்டிடுவோம். எடுத்து வச்சிருந்த கழுவி வச்சிருந்தால இந்த 2 கப் அரிசி பஸ்மதி ரைஸ் வந்து கொட்டுவோம். கொட்டி கிளறி விடுவோம், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 2 கப்பு அரிசிக்கு நம்ம 4 கப்பு தண்ணி ஊற்றணும். ஓகே, கிளறியாச்சு, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா சரிசமமாக கிண்டி விடுவோம். உப்பு போடலாம், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுவோம். அவ்வளோதான், இதோட நம்ம மூடி வச்சுருவோம். அது 22-25 மினிட்ஸ் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஜீரா நம்மளுக்கு உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆன்டி கேன்சர், கேன்சர் வராமல் தடுக்கும். டைரியா இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு. சுகர் இருந்துச்சுன்னா பிளட்டில் அதையும் கண்ட்ரோல் பண்ணும். பாக்டீரியாவை கூட ஃபைட் பண்ணும். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அதுவும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் கூட இது ஆளுங்க என்ன செய்கிறாங்க, இதை தண்ணியாக குடிக்கிறாங்க வெயிட் லாஸ்க்கும். ஸோ நம்ம உணவில் சேர்க்குறது இது ஒரு வகையில் நம்ம ஜீரா ரைஸ் சமைச்சு சாப்பிட்றதுல எல்லாருக்கும் நன்மை வந்து சேரும். ஸோ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஈஸியாக உணவில் வந்து ஜீரா ரைஸ்ன்னு ஒன்று நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கனாக்கா எல்லோரும் சாப்பிடுவாங்க. குறிப்பிட்ட ஆள் மட்டும் தான் சாப்பிடுவாங்கள, எல்லாருக்கும் அந்த நன்மை போய் சேரும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேமிலிக்கும் சமைச்சு கொடுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஆஃப்டர் 25 மினிட்ஸ் சோர் வந்து குக் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கொரியன் லீஃப் இருக்குல்ல, அது போட்டு கிளறி விடுவோம். நீங்கள் கிளறப்போ பார்த்து தான் கிளறணும். பெரிய பெரிய கரண்டி போட்டுக்கிண்டாமல் சப்ஸ்டிக் இருந்துச்சுனாக்கா சப்ஸ்டிக், இல்லைனாக்கா ஃபோக் வந்து பின் பகுதி அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் கிண்டி விடணும். அரிசி உடையாமல் பார்த்துக்குங்க. சோறும் வந்தாச்சு, நம்ம கொரியாண்டர் லீஃபும் போட்டு கிண்டியாச்சு, அவ்வளோதான். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மணமாகவும் ரைஸும் நல்லா குக்காகி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஜீரா ரைஸ் இஸ் ரெடி. ஜீரா ரைஸ் வந்து நீங்கள் விசேஷத்துக்கெல்லாம் சாப்பிடலாம், ரொம்ப கிராண்டாக இருக்கும். வறுத்து வச்சுருந்த அந்த ப்ரவுன் வறுவலையும் சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படிதான் சூப்பராக இருக்கும். ப்ரவுன் வறுவலோடைய ரெசிபியை வந்து நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன்,
அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் நியூ ரெசிபியில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை பை, ஹேவ் அ குட் டே, ஹாப்பி குக்கிங், காட் பிளெஸ் யூ ஆல். Drop it.